Praise the Lord. Welcome to Bethanyat Sir. சிசுவே கேள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு மனசஞ்சலத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கும் திருமணமாகி இன்னும் நான் கருத்தரிக்கவில்லையே, எனக்கு வெளியில் கூட போக முடியல, நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள், நான் என்ன சொல்கிறது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, யார் என்னை தேற்றுவார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக தேவன் உங்களை தேற்றி இந்த மாதத்தில் உங்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றுவார். இந்த விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? வாங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இந்த பிளவீனமான நேரத்திலையும் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை பார்க்காம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் சாட்சிகளே பகிர்ந்துக்குள்ள வந்திருக்கீங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. என் நேம் திவ்யா, நான் கொளத்தூர் பகுதியிலேருந்து வரேன். ஓகே. நீங்கள் சிஸ்டர்? என்னோட பேர் பிரியா, ஐனவரத்துலேருந்து வரேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா? பெட்டனி பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குது? உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்பொழுது என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு முன்னாடி கிளியராக புரியல. நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது ப்ரெக்னென்ட் அவங்களுக்காக எடுக்கிறாங்க, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்போது நான் அதை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையாகவே எனக்காகவே இது எவ்வளோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, உண்மையாகவே உபயோகமான ஒரு நிகழ்ச்சியை எடுத்துட்டு இருக்காங்க ஏஞ்சல் டிவிலன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்தேன். நானும் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக, நான் இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். உண்மையாகவே நான் தொடப்பட்டேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக. ஓகே. நான் உணர்ந்தேன், அதில் ப்ரேயர்ஸில் நிறையவே உணர்ந்தேன். உண்மையாகவே ப்ரெக்னென்ட்ன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைன்றது நான் அதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தேன், பட் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்ட்டோடைய உண்மையான ஒரு முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து சாட்சிகளெல்லாம் நான் நிறைய பார்த்தேன், எவ்வளோ தடைகளை மீறி அவங்க அந்த காடோடைய அந்த ப்ரொடெக்ஷன் அவங்க பார்த்துக்கிறாங்கன்றது நான் அதுலேருந்து உணர்ந்தேன். ஸோ அவங்க கர்ப்பத்தில் இருக்க ஒவ்வொரு கன்னிகளும் கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததி. ஸோ அந்த சந்ததியை சுமக்கிற பெரிதான சிலாக்கியத்தை அன்று கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக அந்த சிசுவை கொண்டு வந்து தேவனுக்கென்று வளர்க்க வேண்டிய பெரிதான பொறுப்பையும் அன்று கொடுத்துருக்காங்க. பாதுகாப்புக்காகவும் குழந்தையோட வளர்ப்புக்காகவும் தான் மெயினாக இந்த நிகழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். நான் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அறிக்கை ஜெபம் சொல்லும் போதெல்லாம் பாப்பாவோட வயிற்ற வச்சு சொல்லும் போது அது என்னறியாம எனக்கு தானால ஒரு சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இப்போ கூட அந்த கார்டை வச்சு ப்ரேயர் பண்ணும் போது, நைட் கூட ப்ரேயர் பண்ணும், ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஆனா எனக்கு உள்ள அதிகமா மூமெண்ட் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்ப்பத்தனுக்கு நீ கேட்டுட்டா கண்டிப்பா கேக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி எங்க ஹஸ்பண்ட் கூட கேட்டிருக்காங்க எதுக்கு நீ சிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து மூமெண்ட் தெரியும் போது எனக்குள்ள ஒரு ஹாப்பியா இருக்கும், எனக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு சாட்சி ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்ல என் பாப்பாவுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கு. கண்டிப்பா ஐயோட வார்த்தையை கேட்கும் போது எல்லாம் கூட அது எனக்குள்ள அப்படியே உள்ள எனக்கு பையனை மட்டும் இல்ல பாப்பாவும் அதை கேட்கற மாதிரி வார்த்தைகளும் வாழ்க்கையில அபியாசப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம் சாட்சிகளை கேட்டது. இப்பொழுதும் நம்ம அறிக்கை ஜெபம் செய்ய போகிறோம். நம்ம வலது கரத்தை எடுத்து கர்ப்பத்தின் கனிமையில வைத்துக்கொள்ளும். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் உங்கள் வலது கரத்தை எடுத்து கர்ப்பத்தின் கனிமையில வைத்து எங்களோடு இணைந்து விசுவாசத்தோடு இந்த அறிக்கை ஜெபத்தை செய்வோம். நீ கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி பரலோக பிதா உன்னை
உன்னை அவருடைய சித்தத்தின்படி பரலோக சந்ததியாகவே உருவாக்கியுள்ளார். யோவேல் 2:28 கூறப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றவள் நீ கர்த்தருடைய நோக்கத்தையும் அழைப்பையும் குறிக்கோளையும் தெரிந்து கொள்ள உன் கண்கள் ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது. ஞானத்தின் ஆவியும் வெளிப்படுத்தலின் ஆவியும் திறமையும் உன் மேல் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு அன்பானவள் உன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் அற்புத வரங்கள் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன் உள்ளத்தில் மறைந்துள்ளது. நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதாலும் அவர் நாமத்தை அறிந்திருப்பதாலும் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும் வாழ்வாய். நீ பரலோக தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் உனக்கு பதில் கொடுத்து உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தருடைய இரட்சிப்பினால் நீண்ட ஆரோக்கியமான பூரணமான திருப்தியான வாழ்வை பெற்றுக்கொள்வாய். உன் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் உன் வாழ்வில் நிறைவேற்றுவாய். நீ கர்த்தருடைய சிந்தையை பூமிக்கு அறிவிக்கும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி உன்னை கவனிக்கவும் பராமரிக்கவும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தீங்கு நேராதபடி தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள். சங்கீதம் 8:2 கூறப்பட்டிருக்கிறபடி பகைஞ்சனையும் அடக்கி போடும்படியான பட்டயம் உன் வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்யப்போகும் யுத்த தளபதி நீ உன் பிறப்பை கண்டு சாத்தான் நடுங்குகிறான். உன் வாயின் பட்டயத்தால் அவனை நொறுக்கி போடுவாய். மொத்தத்தில் நீ பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஆமென், ஆமென். சோ நம்ம அறிக்கை ஜெபத்தை செஞ்சோம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்ப்பத்தின் கனியும் கேட்டுருவா. ஸோ எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்ல. ஒவ்வொரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இந்த அறிக்கை ஜெபத்தை நீங்க செய்யுங்க. நீங்க சொன்ன மாதிரி அநேகர் பலவிதமான அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சாட்சி கடிதத்தை இப்ப வாசிப்போம். ஜாய்ஸ் மேரி காட்பாடியில இருந்து எழுதியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் டி ஜாய்ஸ் மேரி. என்னுடைய வயது 24. எனக்கு திருமணமாகி 4.5 வருடம் ஆயிற்று. ஸோ கல்யாணம் ஆகி 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சா. என் முதல் குழந்தை பிரசவத்தின் போது நான் தேவனிடம் பொருத்தனம் பண்ணினேன். எனக்கு எந்த ஆபத்து இல்லாமல் குழந்தை நார்மலாக பிறக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி அப்போ அவங்க பொருத்தனம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி குழந்தை பிறக்கணும், நார்மலாக. இப்போ எல்லா இடத்துலையும் சிசேரியன் தான் சொல்கிறேன். ஸோ ஆண்டரால் முடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க நார்மலாக பிறக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணார்கள். நான் ஏஞ்சல் டிவி கொடுக்கையில் சாட்சி கூறுவேன் என்று சொல்லினேன். அதன் மாத்திரமல்ல, மாதம் மாதம் ₹100 ஏஞ்சல் டிவி ஊழியத்திற்கு அனுப்புவேன் என்று பொருத்தனை செஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சாட்சி சொல்லுவேன். மாதம் மாதம் 100 ரூபாய்
தனி கொடுப்பன் பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். அதே போல 2016 மாலை 5:14 டெலிவரி பெயினே வராமல் நார்மல் டெலிவரியாக ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். டெலிவரி பெயின் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான பெயின். ஸோ பெயினும் இல்லாமல் நார்மல் டெலிவரியோட அவங்க பொருத்தனை பண்ண மாதிரி எப்படி கொடுத்தாரு, ஆண் குழந்தையை கொடுத்தார். 2018 நான் மறுபடியும் கருவுற்றேன். ஸோ 2018 ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட்டு பேபியோட டெஸ்டிமனி. 2018 திருப்பியும் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. பெட்டன்யாட் சார் வில் இணைந்தேன். அதிலிருந்து நிறைய மாதம் வரை எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று டாக்டர்டம் சென்றேன். ஸோ 2018 அவங்க பெட்டன்யாட் சார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் டெஸ்டிமனி சொன்னீங்க, அநேகர் இதை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் ஒரு நாளில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனாங்க. உனக்கு பெயின் வந்து விட்டது என்று கூறினார்கள். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களே, டெலிவரி பெயின் வந்துருச்சு என்று சொல்லி ஏதோ 2 ஊசியை தொடையில் போட்டார்கள். ஸோ உடனே 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்ட உடனேயே இருந்த வலியை விட இன்னும் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. வலியை தாங்கவே முடியாமல் மிகவும் துடித்தேன். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டதும் சில இன்ஜெக்ஷன் அவங்க ஒத்துக்கல போல. ஸோ ரொம்ப வலி, இருந்த வலியோட உடம்பு ஃபுல்லாக வலியாயிட்டு ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டேன். டாக்டரிடம் போய் சொன்னால், உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், இல்லை என்றால் உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்து. நார்மல் டெலிவரிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சீக்கிரமாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியெடுக்க வேண்டும் என்றார்கள். ஸோ சும்மா வலி முடியலான்னு போயிருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, இருந்த வலியோட அவங்க உடம்பு வலியும் ஜாஸ்தியாகி ரொம்ப முடியாமல் துடிச்சிருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை, நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து உடனே ஏஞ்சல் டிவிக்கு ஃபோன் செய்தோம். நாங்கள் அன்றைக்கு அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துவிட்டோம். ஸோ உடனே வந்து ஏஞ்சல் டிவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏனென்றால் டெலிவரிக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது என்று வேறு டாக்டரிடம் பரிசோதித்து பார்ப்போம் என்று வேறு டாக்டரிடம் சென்று பரிசோதித்து பார்த்தோம். ஸோ இன்னும் டெலிவரிக்கு டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், இன்னொரு டாக்டர் இருப்போம், இன்னொரு கன்சல்டேஷன் கேட்போம்னு போயிருக்காங்க. அப்பொழுது டாக்டர் சொன்னார்கள், உனக்கு போட்ட ஊசிகள் ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது, இது டெலிவரி பெயின் அல்ல, சாதாரண பெயின் தான். சாதாரண பெயின் தான், ஆனால் போட்ட இன்ஜெக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, காம்ப்ளிகேஷனை கொண்டு வந்துச்சு. இன்னும் 5 கழித்து வந்து ஆப்ரேஷன் செய்து கொள்ள என்று, ஏனென்றால் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிட்டான். ஸோ இன்னும் டைம் இருக்குது, நீ வீட்டுக்கு போயிட்டு எதனால் நாள் கழிச்சுவா, 5 கழிச்சுவா, நம்ம திருப்பி என்ன பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்று சொன்னார்கள். நீ எந்த டாக்டர்கிட்ட சொல்லாமல் அவர்களுக்கு இதே தான் சொல்வார்கள், நீ எந்த டாக்டர்கிட்ட சொன்னாலும் இதே தான் சொல்லுவாங்க. 4 பின் டெலிவரி பெயின் வந்தது. ஸோ 5 கழிச்சு வர சொன்னாங்க, 4 கழிச்சு என்ன வந்துருச்சு, டெலிவரி பெயின் வந்துச்சு. 3/7/2019 இரவு டாக்டர்கிட்ட சென்றோம். ஸோ 3/7/2019 டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அங்கே போகும்போது நான் பரிசோதித்து கொண்டிருந்த டாக்டர் அங்கே இல்லை, வேற ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஸோ செக் பண்ண டாக்டர் தான் என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன். ஆனால் இவங்க செக்அப் போகும்போது அந்த டாக்டர் வந்து வேற டாக்டர் வந்திருக்காங்க, அவர்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை சொல்லவே இல்லை. எனக்கு டெலிவரி அறைக்கு கொண்டு போய் என் குழந்தையை நார்மலாகவே வெளியெடுத்த போது அதனுடன் கழுத்தில் தொப்புள் கொடியும் சுற்றி கொண்டு குப்பரையாக இருந்ததை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயத்தோடு குழந்தையை மெதுவாக மெதுவாக வெளியே எடுத்தார்கள். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் குழந்தை நன்றாக இருந்ததை கண்டு நர்ஸ் மற்றும் டாக்டர், இந்த மாதிரி பிரச்சனை உடையவர்கள் நாங்கள் ஆப்ரேஷன் செய்து தான் இருப்போம், இது உண்மையாகவே ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்து இந்த குழந்தையை பிறக்க வைத்தார் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய சாட்சி. அவங்க போகும்போது செக் பண்ண டாக்டர் இல்லை, இன்னொரு டாக்டர் இருந்தாங்க. போகும்போது என்ன இருந்துச்சு, தொப்புள் கூட இருந்துச்சு. ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் மெதுவாக ஆண்டவர் அந்த டாக்டருக்கு ஞானத்தை கொடுத்து மெதுவாக அந்த குழந்தைய எடுத்து, ஸோ அந்த டாக்டர் வாயிலே இருந்து வந்திருக்கு பாருங்க, இது உண்மையாகவே ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்து அந்த குழந்தையை பிறக்க வைத்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை. ஸோ அதான் இந்த நாள் நம்ம வசனத்தை பார்த்தோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேவன் தேற்றுகிறான். இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் ஆண்டவர் தேற்றி அந்த குழந்தை அழகாக ஏற்ற வேலையிலையும் தாயும் பிள்ளையும் பிரித்தெடுத்தார். உண்மையாகவே அந்த நேரத்தில் ஏஞ்சல் டிவிக்கு ஃபோன் செய்து எங்களுக்காக ஜபித்த ஜபமும், பெட்டன்யாட் சரவில் இணைந்து எங்களுக்காக ஜபித்த ஜபமும் தான் கர்த்தர் அற்புதமாக இன்று ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று நன்றி செலுத்துகிறார். எவ்வளோ பெரிய சாட்சியில் அந்த டைமெல்லாம் அவங்க ப்ரேயரில் இருந்திருக்காங்க. லாஸ்ட் டைம்லையும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்த டைம்லையும் ஆண்டவர்
அழகாக தாயும் பிள்ளையும் பிரித்தெடுத்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடிஸ்தோ. இப்பொழுதும் நாம் மிகவும் முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மை ஒரு வாக்கின நோக்கம் அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் தான். இப்பொழுது நீங்கள் மாத்திரம் துதிப்பதில்லை, கற்பத்தில் இருக்க சிசுக்களும் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறது. வாங்க தேவனை ஆராதிப்போமா. இப்பொழுதும் நம் தேவனை விடுதலை ஆராதிக்கிற வேலையது. வாங்க அனைவரும் எளிமை நின்று எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களை ஒருவராய் அப்பா பெரிய அதிசயம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இணைத்த ராஜா இந்த வேளையில ராஜா நாமத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுங்க இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுகந்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்க மாதிரி ராஜா ஹாலேலூயா ஸ்தோத்திரி ஆண்டவரே. கர்ப்பத்திலே ராஜா சுமந்து கொடுத்துருக்க ஒவ்வொரு சிசுக்கள் ராஜா நீர் கொடுத்த சுகந்திரம் ஆண்டவரே, ஹாலலியா நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலலி. இப்பொழுது ராஜா கர்ப்பிணி பெண்களாக சேர்ந்து ராஜா அப்போ ஒருத்தர் ஆராதித்து கொண்டிருக்கிற வேலையில ராஜா அப்புறம் மகிமையான பிரசனம் ராஜா அப்போ கர்ப்பிணி பெண்கள் மேலேயும் ராஜா சிசுக்கள் மேலேயும் அபிஷேகம் இறங்குவதாக ராஜா, இவ்வளோ வல்லமை இறங்குவதாக ராஜா, உடைய பிரசனத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள தர கிருபை தலைமுறைக்காக ஜெபிக்கிறோம். அப்போ கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கள் அபிஷேகத்தை தொள்ளுவதே ராஜா, ஒவ்வொரு தாய்மான உணர்ந்து கொள்ள வேண்டிய வேலை இது ராஜா. அப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகத்தில் துள்ளுவதே ராஜா, ஒவ்வொரு தாய்மான உணர்ந்து கொள்ளக்கிற கிருபைகளை நீர் கட்டளையிடமுடிய காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளோ நாட்களாக நீர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்நாளை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது ராஜா நீர் எவ்வளோ அற்புதங்கள் ராஜா, எவ்வளோ அதிசயங்கள் ராஜா. அப்பா எங்களுக்கு நீர் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வெளியிலும் இதுவரை நடத்தி ஒரு குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திரே, நன்றி ஐயா என்ற பாடல் எங்களோட இணைந்து பாடலாம். இதுவரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நீ நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லும் கரங்களை தட்டி பாடுவோமா. ஹாலேலூயா, ஜீசஸ் வி பிரைஸ் யூ லார்ட், ஆமென். எல்லா சோதனைகளையும் ஏற்கனவே கிருபைகளை ஆற்றல் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோமா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டிலே உம்பெலத்தா, தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை செலுத்துவாமா. ஜீசஸ் வி பிரைஸ் யூ லார்ட். எங்களை ஆசை
ஆசீர்வதித்தீங்கள். எல்லையை பெருக்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வரங்களை ஈந்து பயன்பட செய்திரே, மக்கள் நன்றி என்று சொல்லுவோமா? அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. தந்து உயர்த்தி வைத்த தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. ஜீசஸ் கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தில் ராஜா சிசுவை சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதல் மாதத்தில் ராஜா 9 மாதத்து வரைக்கும் இருக்க ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நீ நடத்தின தேவன் ஆண்டவர், இந்த பிரெக்னன்சி டைமில் ராஜா எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ தடைகள் அப்பா தண்ணீரை கடந்து ராஜா சோதனை ஜெயித்து ராஜா அப்பா இப்பொழுதும் அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி வைத்திருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நீ நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல்
நடத்துகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தில் இருக்க ஒவ்வொரு அப்பா சுமந்து கொடுக்க ஒவ்வொரு சிசுக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிசுக்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா கர்ப்பத்தில் இருக்க கனிகள் ராஜா நீர் பாதுகாக்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு போராட்டங்களும் வந்து விடாதபடி எந்த இருட்டின் சக்திகளும் தொட்டு விடாதபடி ராஜா கர்ப்பத்தில் இருக்க சிசுக்களை நீர் பாதுகாப்போடு வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ராஜா தேவனுடைய ஒளி ஒவ்வொரு சிசுக்களும் இறங்குவதாக ராஜா, உடைய ஒளி இறங்குவதாக ராஜா. ஹாலேலூயா, நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சத்ருவோட கண்களுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கருத்துக்களை நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நீர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்பதாவது மாசத்தில் இருக்க ராஜா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற விலையில் தாயும் பிள்ளையும் நீர் பிரித்தெடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ராஜா அப்போ டெலிவரி டைமில் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். பார்க்குற டாக்டர்ஸ்க்கு நீர் தெய்வீக ஞானத்தை நீர் பரலோகத்திலிருந்து நீர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற நீர் பரமவைத்தியராக இருந்த ராஜா, எல்லாருக்கும் நல்ல ஒரு டெலிவரி நீர் நடத்தி கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வெளியில் ராஜா என்னுடைய கர்ப்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, நான் என்ன செய்வது என்று அங்கல் ஆய்ப்பட ராஜா அழுது கொண்ட ராஜா எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீ வாக்குத்தத்தை சொல்லியிருக்கே ராஜா. அதே வாக்குத்தத்தை இந்த நாளில் ராஜா நீர் அவர் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆலட இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்போ விசுவாசத்தை எங்களோட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா அப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் இதை மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒரு சிலர் ஆண்டவரே என்னோட கர்ப்பம் அப்பா என்னோட யூட்ரஸ் சின்ன சைஸாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, எப்பொழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ராஜா. அப்பா உங்களோட யூட்ரஸ் ராஜா நார்மல் சைஸ்க்கு நீர் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாக்குறது நீர் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு இருக்க எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் மாற்றி ஆண்டவரே. அப்பா சில பேர் அப்பா என்னோட கர்ப்பத்தில் சிஸ்ட் இருக்கிறதே கன்சீவ் வரதுக்கு சான்சஸ் கம்மி என்று சொல்லியிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்பா எல்லா சிஸ்டுகளும் ராஜா இந்த வேலையில் ராஜா மறைந்து போவதாக ராஜா. எல்லா சிஸ்டுகளும் ராஜா எஸ்எப்பா யூட்ரஸ் இருக்க எல்லா சிஸ்டுகளும் இந்த நேரத்தில் மறைந்து போவது, எல்லா கட்டிகளும் மறைந்து போவதாக ராஜா. அந்த வல்லமை உங்ககிட்ட மாத்திரம் தான் ஆண்டவர் இருக்கிறதோ. ரீபால சகர பலபா தன கரவலிபி சிகர தர கரவலபா ஓ ராந்தர பால குதர தரி விக்கல தர பல உஷ பலு தனாக்கிர பல துருக்கர பல திரிக்கர பலபா திங்கல துணி திணிக்கலு பத்தரி கலுது ரவா கிருபிலி விஷக்கர பல பலபா. எல்லா கட்டிகளும் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்க கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா யூட்ரஸ் கிளீனா இருக்க கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களும் சந்தோஷமான பிள்ளை தச்ச மாற்றப்பட கிருபைகளுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்க தர கிருபை தரப்போற கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனை நேரத்தை உப்பச்சகலந்து ஜபிக்கலாம். இப்பிரசம் ஜபிக்கலாம். ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தேவனை ஆராதித்த வேளையில் நீங்களும் சிசுக்களும் அபிஷேகத்தையும் பிரசனத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் டாக்டர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ டாக்டர் கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. வாங்க டாக்டரை சந்திக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்கள் எல்லாரையும் இந்த பெட்டனியாச்சா ப்ரோக்ராம்ல மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துறேன். இந்த ப்ரெக்னன்சி கேர் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. உங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்க எல்லா அற்புதமும் நீங்கள் சாட்சியாக கொடுத்துருக்கீங்க, அதற்கு நன்றி. வி ஆர் ஸோ ஹாப்பி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸோ தொடர்ந்து இதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வர நன்மையை டெஃபினட்டாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். திஸ் இஸ் ஏதோ ஒரு ட்ரெடிஷன் அப்படி கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருடைய தங்களோட வேண்டுதலையும் உங்களோட வாஞ்சைகளையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அற்புதத்தை ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு வரோம். ஸோ ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்ட் ஆகணும், ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தி லார்ட் வில் கைட் யூ அண்ட் ஹி வில் கிவ் யூ த ரைட் ஆன்சர் அண்ட் த ரைட் கைடன்ஸ். இப்போமோ ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட், சொல்லுங்கம்மா. அது உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? மகாதேவி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு மகாதேவி? பிப்ரவரி மாசத்துல இருந்து இப்ப சுகர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரெக்னன்ட்டா இருக்கீங்களாமா? பிரெக்னன்ட்டா இல்ல, அது குழந்தை ஐசிட் பிரின்ஸ்னு ஒரு பையன் இருக்கான்.
ரெண்டாவது குழந்தை வேணும்னு சொல்லிருந்துட்டு இங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க இன்சுலின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டு மாசமா இன்சுலின் போற அது ரொம்ப வலி எடுக்குது, பிளட் எல்லாம் வருது. மாத்திரை மருந்துல ஏதாச்சும் இப்ப ரெண்டாவது குழந்தை ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக. ஓகே, உங்க வயசு என்னம்மா? எனக்கு 34 முடிஞ்சு 35 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜூன் மாசம். உங்களோட ஐசக்கோட வயசு என்ன, பிள்ளையோட வயசு என்ன? ஐசக்கோட வயசு போட்டுட்டு இருக்கீங்க முன்னாடி சுகர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நார்மலா சுகர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க 10 யூனிட்ஸ்க்கு மேல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹையா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த அளவுக்கு ஹையா இருக்கும் போது டேப்லெட்ஸ் யூஷுவலா ஒர்க் பண்ணாது. நம்மளோட மெயின் நோக்கம் என்னன்னா ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்ட் ஆகிற டைம்ல நம்ம பாடியில சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலா இருக்கணும். இந்த HbA1c ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அது எவ்வளவுமா இருந்துச்சு தெரியல. ஓகே ஓகே ஃபைன். ஸோ சுகர் வந்து 3 மாசம் கண்ட்ரோல் அப்படின்னு HbA1c அப்படின்ற ஒரு ரத்தம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது 5.5 இல்லை 6 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணால் பேபியோட வளர்ச்சி, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி முதல் 2 மாசத்துல பேபியோட முக்கியமான இருதயம் அப்போ பிரெயின் ஸ்பைனல் கார்ட் எல்லாம் வளர்ந்துடும். ஸோ இந்த டைம்ல சுகர் வந்து ஒரு மாதிரி பாய்சன் மாதிரி, ஸோ வந்து பேபியோட குரோத்தையே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். அடுத்தது பேபியோட வெயிட்டு, வளர வளர பேபியோட மற்ற காரியங்களும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரெக்னென்சி ஆரம்பத்தில் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த ஃபார்மேஷன்ல ப்ராப்ளம் வரலாம், அபார்ஷன்ஸ் ஆகலாம். ஸோ தட் இஸ் வை ஃபஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் ஆகணும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இல்லை, பட் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த டைமில் டெஃபினெட்லி இட் ஹஸ் பி அண்டர் கண்ட்ரோல். ஸோ இன்சுலினா சுகர் மாத்திரையா அப்படின்னு பார்த்தா நீங்கள் டெஃபினட்டாக டயட்டில் இருக்கணும். டயட்டீஷியன் பார்த்து சுகர் ஃப்ரீ டயட் கொடுத்துருப்பாங்கல்ல, கரெக்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? மாத்திரை கொடுத்தாங்க நைட்டுக்கு காலையில். மாத்திரை இல்லம்மா, டயட். என்ன சுகர்லாம் இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களா? வாழ்நாள் இருந்தா உங்க இன்சுலின் போடுற டோஸ் வந்து குறைச்சிட்டே போலாம், இல்லைனா வந்து இன்சுலின் ஜாஸ்தி ஆயிட்டே போகும், அதுவும் பேபிக்கு நல்லது கிடையாது பேபி வளரும் போது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக டயட்டில் இருந்துக்கோங்க. சுகர் மாத்திரை வந்து ரொம்ப சுகர் ஹையாக இருந்தால் நம்மளுக்கு அது கண்ட்ரோல் ஆகாது. ஓகேவா? ஸோ இன்சுலின் வந்து போடுறதுனால பேபியை அஃபெக்ட் பண்ணாது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ, எல்லாரும் பயப்படுறது நான் இன்சுலின் போடுறேனே, நான் ஊசிலாம் குத்துறேனே, அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு. குழந்தைய குறித்து பயப்படாதீங்க, இன்சுலின் போட்டு டயட்டில் இருந்து ஒழுங்காக சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் தான் பேபி நல்லபடியாக இருக்கும், சரியாமா? அது வந்து இப்போ பென் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி தைஸில் போட்டுக்கிற மாதிரி நீங்களே போட்டுக்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக? குட்டி சிரிஞ்ச் அந்த மாதிரி, அது நீங்கள் கரெக்டாக எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ்கிட்டேயோ டாக்டர்கிட்டயோ கேட்டு ஒரு தடவை படித்து கரெக்டாக தான் போடுறீங்களான்னு கேளுங்க. ஏன்னா எப்போவுமே பிளட்டு வராது, ஒழுங்காக பிடிச்சி கரெக்டாக போட்டால் பிளட்டு வராது. ஒன் ஸ்மால் ப்ரிக் ஆஃப் பிளட், ஒரு ஸ்மால் டாட் ஆஃப் பிளட்டு வந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணிக்காதுமா. எப்படியாவது நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக, அதுக்குன்னு சிரிஞ்ச் இருக்குது, அதுக்குன்னு நீடில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது, அதை பற்றி பயப்படாதீங்க. ஓகேவா? இந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறம் மாத்திரையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்போ இன்சுலின் ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு பார்த்துக்கலாம், சரியா? இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல டயட்டில் இருந்தீங்கன்னா டாக்டர் நடுவில் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சுகர் நல்லா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா ஒரு வேளை டாக்டர் 1-2 சுகர் மாத்திரைகள் ப்ரெக்னென்சியில் எடுக்கலாம். எல்லா மாத்திரையும் போட முடியாது. ஸோ அந்த சுகர் மாத்திரை ஓகேவான்னு பார்த்து டேப்லெட்டாக மாற்ற முடியும்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த டைம் சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு டாக்டர் இன்சுலின் போட சொன்னாங்கன்னா
கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கோங்க. கரெக்டாக 2 weeks இல்லைனா 3 weeks ஒரு மந்த்லி சுகர் செக் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுங்க. சீக்கிரமாக பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் டேப்லெட்ஸாக மாற்றிக்கலாம். சரியா? சரிம்மா, தேங்க்யூ. சுகர் ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் ஆர் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் ஸ்பெஷலி பிகாஸ் ஏஷியன் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன், நம்மளோட ஜெனட்டிக் எத்தனி குரூப்பே இஸ் ப்ரோன் ஃபார் சுகர். நம்மளோட ஃபேமிலியில் பார்த்தா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா முக்கால்வாசி பேருக்கு சுகர் இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே வெயிட் போடக்கூடாது, வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும், ஏதாவது ஆக்டிவாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களும் அப்படி வளர்க்கணும், வெயிட் போட விடக்கூடாது, ஆக்டிவாக இருக்க வைக்கணும், நல்லா வெளியில் விளையாட விடணும். அப்புறம் டயட், எல்லா ஸ்வீட்ஸு, கேக்ஸ், பர்கர்ஸ், சீஸ், மைனீஸ், ஒரே ஃப்ரூட் ஜூஸஸ், அந்த மாதிரி சுகர் ஐட்டம்ஸை ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக ஃபேமிலியிலலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தாலே ஒரு 30 வயதுக்கிட்ட வரும்போதே நல்ல எக்ஸசைஸ் அண்ட் டயட் மாடிஃபிகேஷன் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் நம்ம நாளுக்கு நாள் வாழ்க்கையிலே அது ரொட்டீன் ஆகிடணும். ஒரு 20-25 minutes வாக் போகணும், வேலை பண்ணுறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பண்ணுறேன், வீடை பெருக்கிறேன், அதெல்லாம் கிடையாதுமா. டைம் எடுத்து ஒரு 25 minutes நடக்கணும், வேர்க்க நடக்கணும். அதோடு சேர்ந்து டயட் கொஞ்சம் இருந்துக்கோங்க. டெஃபினட்டாக சுகர் வராமல் இல்லைனா ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்களா, கால் பண்ணுங்கள். லெட் த லார்ட் கிவ் யூ குட் ஹெல்த் and good strength throughout your pregnancy, and may the name of the Lord be magnified. Amen. Doctoral advice unga anaivarkum migavum prayojanamaga irundirukkum endru naangal viswasikkirom. Ippozhudhum naam migavum mukkiyamana nerathirkku vandirukkom. Naam deiva seidhiyai ketka pogirom. Namadhu sadhiyai sollum deiva seidhi deiva bhaktiyoda ketpoma. என்ற ஒரு அன்பு மகள், குளத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இந்த பெட்டன் யாசர் நிகழ்ச்சி மூலமாக அவங்க பெற்ற ஒரு பெரிய நன்மையை ஒரு சாட்சியாக எழுதியிருக்காங்க. மாத்திரையை நிறுத்திட்டா இவங்க உயிருக்கு ஆபத்து. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைய சுமக்கும் பலனும் எனக்கு இல்லை, மாதம் மாதம் குழந்தை உண்டாகுமா உண்டாகுமான்னு நான் வெயிட் பண்ணுவது தான் ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இதுதான் பெரிய அற்புதம் பாருங்க. நான் என்னென்னலாம் சொல்லி ஜபித்தேனோ எந்த பலவீனமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஆரோக்கியத்தோட குழந்தை பெற்றெடுத்தேன். இப்போ இந்த குழந்தைக்கு எந்த இருதய நோயும் இல்லையா? உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக, உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கும்படியாக தான் இந்த கடிதத்தை நான் வாசித்தேன். இந்த அன்பு மகளுக்கு கர்த்தர் செய்த நன்மையைப் போல உங்களுக்கு செய்ய முடியுமா முடியாதா? முடியும், அதை விட மேலே செய்வார் கர்த்தர். ஆமீன். எங்கள் குடும்பத்திலும் இதே மாதிரி நடந்திருக்குது. என் தங்கச்சி, அவள் கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக அவளுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் அந்த 10 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் கழித்து கன்சீவ் ஆயிட்டான். கன்சீவ் ஆன பிறகு அபோஷன் ஆயிடுச்சு. ஓன்னு உட்காந்து அழுதான். யாராவது சிரிப்பாங்களா? சிரிக்க முடியுமா சொல்லுங்கள். சிரிக்க மாட்டேன். முடியாது இல்லையா? ஓன்னு கொண அழுந்தா. சரி, அப்போ அவளோட கண்ணெல்லாம் தொடச்சி அவளை ஆறுதல் எல்லாம் படுத்தின பிறகு திரும்ப கன்சீவ் ஆனா, அதுவும் அபோஷன் ஆயிடுச்சு. 2 மடங்கு தூக்கம். ஏன்னா ஃபஸ்ட்டு அழுப்பு நினைவுக்கு வரும் இல்லையா? ஓன்னு உட்காந்து அழுதா, 2 மடங்கு அழுதா. சரி, அழுகையெல்லாம் நிறுத்தின பிறகு அப்புறம் ஒரு 1 இயர் கழித்து திரும்ப கன்சீவ் பண்ணான். அழலியா சோத்ரோன்னு எல்லா ஆண்டோருக்கெல்லாம் நன்றி செலுத்திட்டு எத்தனை எத்தனை ஊழியர்கள் ஜெபம் பண்ணாங்களோ எல்லாருக்கும் ஒரு சாட்சி கடிதம் வர, உங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டாரு நன்றின்னு. திரும்ப அதே மாதிரி ஆயிடுச்சு. வேதனையாக இருக்குமா இருக்காதா? அதுக்கப்புறம் ஒரு புழு பூச்சியும் காணும். புழு பூச்சி எப்படி வரும்? உயிர் தானே வரும். அது ஏன் புழு பூச்சின்னு சொல்கிறாங்க? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமேல் யாராவது சொன்னால் எனக்கு புழுவும் இருக்காது பூச்சும் இருக்காது, கர்த்தருடைய ஜீவன் தான் இருக்கும் அப்படி சொல்லணும். என்ன சரிங்களா? நான் யாராவது என்ன கேட்பேன், ஏன் புழு பூச்சி சொல்கிறீங்க? அது உயிர், கர்த்தருடைய கடைசி கால சந்ததி, பூச்சி கிடையாது, ஜீவன். ஆமேன். ஸோ 10 வருஷம் ஓடிடுச்சு. அவள் டெய்லி அழுதுகிட்டே இருப்பாள். அவன் புருஷங்கிற ரொம்ப சோகத்தோடு இருப்பார். நான் ஒவ்வொரு மணியும் ஊருக்கு போனேன்னா வந்து முழங்கால் போட்டு ஜவம் பண்ண கேட்பான்.
இதுக்கு இடையில அதுக்கப்புறம் வந்து கடுத்திருந்த ஜபத்தை கேட்டு 10 வருஷம் கழிச்சு உண்டாயிட்டான். உண்டாயின பிறகு இவளுக்குள்ள அடிக்கடி அந்த பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம இழந்துருவோம். ஏன்னா 3 முறை நடந்திருக்கு இல்லையா, அந்த பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தேவ கிருபையால் இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆன பிறகு அவளுடைய ஃப்ரெண்டு, அவ கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச என் தங்கச்சி, அவ கூட வேலை செய்கிற ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவாளாம், இப்போ பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து பாசிட்டிவ் கன்ஃபெஷன், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கைடுறது, ஆனால் என் தங்கச்சிக்கு அவளுடைய ஃப்ரெண்டு என்னம்மா சொல்லி கொடுத்தா, இது போயிடும், இது நிற்காது, போயிடும். ஏன்னா அவளுக்கு அப்படி நடந்துச்சான், 5வது மாதத்தில் அவளுக்கு குழந்தை இறந்துருச்சான், அதனால உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், இப்படி சொல்ல சொல்ல இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அதை நம்பி அறிக்கை பண்ண ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு குழந்தை தங்காது, எனக்கு குழந்தை தங்காது. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு தம்பிக்கு அப்படி தான் ஆயிடுச்சு, அவருக்கு ட்வின்ஸ். ஆனால் எத்தனை மாதத்தில் இறந்துச்சு, 5 மந்த்ஸ் இல்லையா, 5 மாதத்தில் குழந்தை இறந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த பிள்ளை வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என் குழந்தை தங்காது, என் குழந்தை தங்காது, இறந்துடும், இறந்துடும், இறந்துடும் இப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் எனக்கு இது தெரிய வந்தானே, கூப்பிட்ட அந்த பிள்ளைய வந்து சொன்ன புத்திமதி சொன்னேன், அந்த மாதிரி சொல்லாத, நீ எதை அறிக்கை செய்றியோ அது நடக்கும். இவர் யோபு சொல்கிறார் இல்லையா, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவர் பயந்துக்கிட்டே இருந்தார், என் பிள்ளைக்கு இப்படி நான் ஆயிரும், எங்கள் பிள்ளைக்கு இப்படி ஆயிரும் ஆயிரும்னு. ஏன் இப்படி ஆயிரும்னு பயந்தார் தெரியுமா, இவர் நீதிமானாக வாழ்ந்ததை போல் அங்கே பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லை, அதனால இவர் அடிக்கடி பயந்துக்கிட்டே இருந்தார். தேவ கோபம் குடும்பத்து மேலே வந்துடும் வந்துடும் வந்துடும்னு. இப்போ பயந்தது நடந்துருச்சு. அப்போ நம்ம நெகட்டிவாக பயப்படக்கூடாது. இப்போ யோபு புஸ்தகத்தில் இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், பயந்தது நேரிட்டால் விசுவாசத்தது நேரிட்டுமா நேரிட்டாதா, அல்ல இல்லையா, அந்த நெகட்டிவை பாசிட்டிவா நீங்க பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவ் ஒன்று நடக்க முடிந்தால் அதே போல, ஏன்னா அது வந்து ஒரு தத்துவம், ஒரு பிரின்சிபல், அதே காரியம் பாசிட்டிவாகவும் நடக்க முடியும். விசுவாசித்தது நெகட்டிவாக நினைத்தது நடந்தால் பாசிட்டிவாக அறிக்கையிடுவது நினைப்பதும் நடக்க முடியும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ குழந்தை பக்கம் இல்லாதவர்கள் கற்பனை பண்ணணும், எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார், எனக்கு கொடுப்பார், என் கர்ப்பம் வந்து மலடி அல்ல, நான் மலடி அல்ல, நான் கர்ப்ப ஸ்திரீ என்று அதை கை அதை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வயிற்றில் கையை வச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசி என் வயிற்றில் பிறப்பான், ஒரு தீர்க்கதரிசினியை வயிற்றில் பிறப்பாள், ஒரு தெபராள் பிறப்பாள், ஒரு மிரியம் பிறப்பாள், ஒரு அன்னாள் பிறப்பாள், ஒரு யோவேல் பிறப்பார், ஒரு யோவான் ஸ்நானகன் பிறப்பார், ஒரு மோசே பிறப்பார், இப்படி சொல்லணும். நீ சொல்ல 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 நீ விசுவாசிக்கிறீங்க, கற்பனை பண்றீங்க, அறிக்கைடுறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு உண்டாகும். ஆமேன். இதைத்தான் நீங்க சொல்றீமே ஒழிய, ஊர் சொல்றது, உலகம் சொல்றது, மாமியார் சொல்றது, அம்மா சொல்றது, மாமியார், இதெல்லாம் அறிக்கைட்டுணும், இதெல்லாம் நம்ப கூடாது. அதெல்லாம் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுறணும். என்ன சோ, அப்புறம் இந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தாலா, அப்புறம் அவளுக்கு புத்தி மதிலான்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து அந்த பயம் போயிடுச்சு. அவ பயப்படுறத விட்டுட்டான். அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தான். அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை வந்து எங்க வீட்டில் தான் வளர்ந்துச்சு. அவ வந்து 2 மாதம் மெட்டர்னிட்டி லீவு முடிஞ்ச உடனே வேலைக்கு போயிட்டான். அப்போ எங்கள் அம்மா தான் அவருடைய பிள்ளைய வளர்த்தாங்க. அவங்க வந்து பக்கத்து தெருவில் இருந்தாங்க அவங்க வீடு. அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து காலையில் குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவான். இந்த குழந்தை வளரும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை கிட்ட கட்டில் கிட்ட போய், நான் தாய் மாமன் தானே, பிள்ளையை தூக்கணும், கொஞ்சம் நம்ம காசாக இருக்குமா இருக்காதா, இருக்கும்ல, நியாயமானது தானே. இந்த குழந்தை கிட்ட போகும்போதில் அந்த குழந்தை நீ யாரை பார்த்தாலும் இப்படி பயப்படும். நான் யோசிப்பேன், ஸோ நம்ம தாண்டி வச்சிருக்கனால தான் எனக்கு அப்படி ஒரு ராசி ஒன்று இருக்குது. என் தங்கச்சிக்கு அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பிள்ளை இருக்கால 3 வயசு வரைக்கும் கட்டியே வரமாட்டா, பூச்சாண்டி பூச்சாண்டி.
நம்ம அப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துருக்கோம் நம்ம பிள்ளைங்களை. பூச்சாண்டி வருது பாரு, தாடி வச்சா பூச்சாண்டி வருது பாரு. இதை சொல்லி சொல்லி இங்கே வளர்த்தனால என்னை பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்கு தோவாது, சொன்ன பூச்சாண்டி இதுதான் தோவந்து. ஸோ சரி, இதனால இந்த பையன் பயப்படுறான் பிள்ளை இருக்கு நினச்சி நான் கொஞ்சம் ஒதுங்கினா எங்கள் அம்மா வந்தாலும் அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஏ அவங்களுக்கு நான் தாடியாக இருக்குது இல்லை. எங்கள் அப்பா வருவார், அவரும் கிட்ட அவரை பார்த்தாலும் பயப்படுவான், யாரை பார்த்தாலும் பயப்படுவான். நான் யோசித்தேன், ஏன் அந்த பையன் இப்படி பயப்படுறான், எதனால? அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, டெய்லி அது மாதிரி இப்படி ஏதோ ஒரு ஷாக், ஒரு ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் அவனுக்குள்ளே வரும். ஏன் இந்த பையனுக்குள்ளே இப்படி வருதுன்னு ஒரு நாள் போய் ஜோம்னேன். சரி, ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா அந்த குழந்தைக்கு, அதாவது ஏதாவது காத்து கருப்பு பட்டிருக்கோம் இல்லையா. ஜோம் பண்ணப்போ தான் கர்த்தர் ஒரு காரியம் காமிச்சார், உன்னுடைய ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதிப்பு எது எப்போ வந்துச்சு, அந்த தங்கச்சி பயந்துக்கிட்டே இருந்தால அந்த பாதிப்புனால தான் இவன் இப்படி வந்து பயப்படுறான். தன் உயிருக்கு ஆபத்து வருது, உயிருக்கு ஆபத்து வருது. ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் நினைச்சாங்க, குழந்தைக்கு ஆபத்து வரப்போது, ஆபத்து வர்றது போது. அதை தான் இந்த பையன் இப்போ அது அது வந்து சைக்கலாஜிக்கலாக அவன் ஆத்மாவில் பாதிப்பு உண்டாயிருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் சாமின்னு கேட்டேன். நீ ஒரு மூணு நாள் இதுக்காக உபவாசம் இருந்து அந்த கட்டை வந்து அறுக்கு போடு, அப்போ அவன் குணமாயிருவான். ஸோ இது இதுக்காக மூணு நாள் உபவாசம் அந்த ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து மூணாவது நாள் இவங்க இவங்க கட்டில் கிட்ட போய் அவன் தலையில் கையை வச்சு அந்த கட்டை அந்த பயத்தின் ஆவியை ஒடிச்சு அவனை விடுதலை ஆக்கினேன். அன்றையிலேருந்து அவன் பயப்படுறதை நிறுத்திட்டான். இப்போ நான் சொல்கிற இந்த கதை வந்து 26 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு அந்த பையன் கட்டுடைய ஊழியத்தை ஏஞ்சல் டிவியில் நிறைவேற்றிக்கிறான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. இப்போ கர்த்தர் கொடுத்த வித்து அது வீணாகி போகுமா? போகாது. ஆமீன். இந்த பெட்டன் யாசர் என்ற இந்த ஒரு நிகழ்வை நம்ம நடத்த வேண்டிய நோக்கம் என்ன என்று பார்த்தால், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. நீ ஒரு புது நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கணும், அது வந்து இந்த கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு அப்படின்னு கர்த்தர் பேசினேன். நீ கர்ப்பிணி ஸ்திரீகளை நிகழ்ச்சிக்கு அழைத்து நான் வந்து ஒரு புதிய சந்ததியை எழுப்ப போகிறேன். அப்போ கர்ப்பஸ்திரீகளை நான் ஆஸ்வதித்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை நான் ஆஸ்வதிக்க போகிறேன். அது ஆஸ்வதிப்பதற்கு என்ன ஒரு காரணம் என்றால், அந்த அப்படிப்பட்ட குழந்தை சந்ததிகளுக்கு ஒரு ஆபத்து ஒன்று வரப்போகிறது. குழந்தை கர்ப்பத்தில் குழந்தைக்கு ஆபத்து வரப்போகிறது. அதனால் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நீ பிரார்த்தனை செய்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். இதுக்கு வசன ஆதாரமாக எதை இயேசுசாமி காண்பித்தார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் அதில் 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது என்ன சொல்லுது? அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்போ பாருங்க, 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு ஸ்திரீ குழந்தையே உண்டாகி பிரசவ வேதனையில் கர்ப்ப வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதை விழுங்கும்படியாக அந்த குழந்தையை அழிக்கும்படியாக ஒரு வலு சர்ப்பம், நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய நோக்கம் என்னன்னா குழந்தைய அழிக்க, அதான் அதோடைய நோக்கம். ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார், முஸ்லீம் நண்பர். நல்லா உயிருக்கு உயிராக பழகணும், தாயாக பிள்ளையாக பழகணும். எங்கள் ரெண்டு பேத்துக்கு இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்க அம்மா வயிற்றில் நான் பிறக்கலை, எங்கள் அம்மா வயிற்றில் அவர் பிறக்கலை. அந்த ஒரு வித்தியாசத்தை தவிர இன்னொரு வித்தியாசம் வந்து மதம். இந்த 2 வித்தியாசத்தை தவிர மற்றபடி எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் தாயாய் பிள்ளையாக பழகணும். அப்புறம் அவர் வந்து அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், எப்பொழுதெல்லாம் கன்சீவ் ஆகுறாங்களோ அன்னைக்கு இரவு ஒரு சொப்பனம் பார்ப்பாங்க.
அந்த சொப்னம் பார்த்த பிறகு அவங்களுக்கு அபஷன் ஆயிரும். இது வந்து பல முறை இப்படி ஓவரா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரெண்டையும் இணைக்கல, சொப்பனத்துக்கு இந்த அபோஷன் நகரத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்கல. அதுக்கு பிறகு ஒரு நாள் இது ரெகுலராக அப்படி நடக்கும் பொழுது இது எதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க புருஷன் வந்து என்கிட்ட சொன்னார். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தானே, என்ன சொன்னார் என்றால், அவங்களுடைய மனைவி எப்பொழுதெல்லாம் கன்சீவ் ஆகுறாங்களோ, இது இப்போ ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் இப்படி ஆகும் இல்லையா, கன்ஃபர்மேஷன் ஆகின பிறகு அன்று இரவு ஒரு சொப்பனம் பார்ப்பாங்களாம். இந்த சொப்பனத்தில் ஒரு சூனியக்கறி வருவா. இந்த சூனியக்கறி அவங்க வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு நேராக இவங்க வைத்த மாத்திரம் பார்ப்பலாம், அப்படியே உற்று முறைச்சி பார்ப்பலாம். முறைச்சி பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருப்பலாம், அப்படியே உட்காந்து அப்படியே முறைச்சி பார்ப்பலாம். மறுநாள் வந்து அவங்களுக்கு அபஷன் ஆயிரும். இதுதான் நடந்தது. அப்போ சூனியக்காரிகள் வந்து சூனிய ஏதோ மந்திரம் மாயம் செய்கிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, வாரிசு வரக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி நடக்குதுப்பா, நீ தான் ஜெபமெல்லாம் பண்ணுறிய, எப்படியாவது இது வந்து இதில் எங்களுக்கு விடுதலை ஆகணும். சரி, நான் வந்து அவங்க வீட்டில் தங்கி ஒரு மூணு நாள் உபவாசம் இருந்தேன். மூன்றாவது நாள் கர்த்தர் என்ன காமிச்சார், யார் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சொந்த அக்காக்காரியே சூனி வச்சுருக்கான். சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த அக்காக்காரியே என் தங்கச்சிக்கு வாரிசு எதுவும் வந்துடக்கூடாது, ஏன்னா வாரிசு வந்தால் சொத்து வாரிசுக்கு போயிடும். ஸோ வாரிசுக்கு சொத்துக்கு போகக்கூடாது, என் தங்கச்சியுடைய சொத்தெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொந்த அக்காக்காரியே தன் தங்கச்சிக்கு சூனியத்தை வச்சிட்டான். அதுலேயும் வந்து அந்த பொருள் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் வர மாதிரி வந்து வீட்டில் ஒரு மறைவான ஒரு இடத்துல பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இது கர்த்தர் என்கிட்ட காமிச்சார் என்ன பொருள் அது என்னன்னு. ஸோ அதுக்கு பிறகு வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த பொருள் உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதை போய் தேடி எடுங்க. வீட்டையே தலைக்கலாக போட்டு மாற்றி எடுத்து பார்த்தா கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு தகுடு, ஒரு எலுமிச்சப்பழம், அதை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அவங்களுடைய பெட்ரூமுக்கு ஒரு பீரோவில் ஒரு மூலையில் கொண்டு போய் அதை ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ கர்த்தர் எனக்கு காமிச்ச மாதிரியே அதை எடுத்து அப்புறம் அதை எரிச்சு வெட்டி அந்த கட்டுகளை அறுத்து எரிஞ்சோம். அதுலேருந்து அந்த சாபம் அவங்களை விட்டு நீங்கிச்சு. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். கரெக்ட் தானே, இங்கே வந்து சர்ப்பம் அது அப்படியே வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்க போகிற ஒரு அந்த தாய் பெற்றெடுக்க போகிற குழந்தைய விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்குது. இப்போ இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு விசேஷித்த தெய்வ அழைப்பு கிடையாது, அது எல்லாருக்கும் கிடையாது. சிலருக்கு விசேஷத்தை தெய்வ அழைப்பு இருக்கும். தெய்வ செய்தியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கும் உங்கள் சிசுக்களுக்கும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஸோ ஆண்டவர் உங்களை தாயை போல தேற்றுகிற தேவன். உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மறந்துடுங்க. அவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் டெலிவரியில் இருக்க எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் மாற்றிப்படுவார். ப்ரெக்னென்சியில் வேண்டிய எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். இந்த நாளிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. லெட்டர், ஃபோன் கால் இல்லைன்னா இமெயில் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அனைவரும் சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வாரம் இதே நேரம் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை தேவனுடைய மாறாத கிருபையும் பிரசன்னமும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உன்னத அனுபவங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: பெட்டன் யாசார், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: பெட்டன்